சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய சிவ தொண்டர்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசியங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிடறதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு தாருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி கழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஆகாய ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோவில் இது இந்த மாதிரி நீங்கள் வ வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த ராசிக்கு சந்திரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் குழந்தைங்களை பற்றி உள்ள கவலை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் படிக்கிறப்ப கேட்டப்ப சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க அதுக்காக ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் என்ன தான் படித்தாலுமே மறந்து போகிறதுன்றது நேச்சுரலாக நடக்கிற விஷயம் தான் ஆனால் அவங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நீங்கள் அதனால் கவ கவலைப்படுவீங்க அதனால நான் படிக்கிறேன் ஆனால் மறந்துடுறான் எப்படி எக்ஸாம் எழுதுவான் அப்படின்ற கவலை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதை பற்றி கவலை ரொம்ப கவலைப்பட்டு நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ வச்சுக்கிட்டீங்கன்னா அது தான் ஏற்படுத்தும் கவனமாக சொல்லி புரிய வைங்க அவங்க எப்போ படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம் உட்காந்து சொல்லிக் கொடுங்க பொறுமையாக படிக்க வைங்க நீங்கள் அவசரப்படுத்தினாலோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலோ அது வந்து எதிர்வெளியை தான் கொடுக்கும் அதனால எப்போவுமே ஒரு கவனம் இருக்க வேண்டியதாக இருந்தாலும் ஓவர் கவனம் தேவையில்லை ஏன்னா அவங்க குழந்தைங்க குழந்தைங்களா இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க முன்னேற்றிக்குவாங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் சொல்லி புரிய வைங்க தொழிலையும் சரி வேலையும் சரி புதுசாக ஒரு நபர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுங்க அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட பழகி பார்த்ததுக்கப்புறம் முடிவெடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்கணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வேலையிலையும் அவங்க கூட நீங்கள் அவங்க நட்பை நீங்கள் கண்டினியூஸ் பண்ண கண்டினியூ பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்லபராக இருக்க பட்சத்தில் உங்கள் தொழிலுக்கு அவர் கண்டிப்பாக உதவுவார் ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார் அதனால் ஒரு நல்லவரான்னு மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கோங்க சந்திரன் உங்கள் ஆறாவது வீட்டுக்கு வரப்போ உங்கள் உடல்நிலையாலும் சரி மனதீதியாகவும் சரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் வந்து உங்கள் அந்த பாதிப்பு உங்கள் தொழிலையும் எதிரொலிக்கிறதுனால உங்கள் தொழிலில் சிறு சர்க்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது சேர்த்து வச்சு பணம் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான முறையில் மட்டும் செலவழையுங்க உங்களுக்கு எதிர்பாராத செலவு ஏற்படுற போது கண்டிப்பாக செலவு தான் ஆகணும் அதனால் பொருளாதார சிக்கலும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்காக சில உங்கள் வாழ்க்கை துறையை உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அவங்கள்ட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேசி பேசி அந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஹெல்ப் கொடுப்பாங்க அந்த ஹெல்ப் மூலயமா நீங்கள் உங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துறை உடம்பு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ அணுகிறது ரொம்ப நல்லது ராசிக்கு சந்திரன் நீளாம்பரத்துக்கு வரப்போ இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி உங்களோட வருமானமும் பொருளாதாரமும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொழில் செய்கிறவங்களும் ஒரு முன்னேற்றமான நாளாகது அமையும் வெளிநாட்டில் வே வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக பொருளாதாரம் நிறைய வரதாக அமையும் நீங்கள் செய்கிற வேலைகளால் உங்கள் வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி நல்ல மதிப்பு கூடும் அதனால் நீங்கள் எந்த வேலை செய்யும்போதும் கவனமாக செய்யுங்க நீங்கள் கவனமாக செய்கிற வேலை உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை தான் பெற்றுத்தரும் உன் உங்கள் வேலையிலையும் சரி உங்கள் பிஸ்னஸும் சரி உங்கள் வீட்லேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே உங்கள் வாழ்க்கை உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க ராசிக்கு சந்திரன் எட்டாம் வீட்டுக்கு வரப்போ அவங்க உடல்நிலை இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உடல்நலில் பிரச்சனை ஏற்படுறது மனதையும் பாதிக்கிறதுன்றதுனால வீட்லேயும் வெளிலேயும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க அந்த டென்ஷன் உங்கள் கோபமாக வெளிப்படும் போது உங்களோட ஹெல்த்துக்கும் பாதிப்பு உங்கள் தொழிலுக்கும் பாதிப்பு படிக்கிற மாணவர்களும் கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா படிக்கிறதெல்லாம் நினைவில் இல்லாததுனால நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படிக்க வேண்டிய காலகட்டம் அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் யோகா மெடிடேஷன் அது மாதிரி கோவிலுக்கு போகிறது கோவிலுக்கு போய் கொஞ்சம் ரிலாக்சேஷன் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த டென்ஷன் கோவம் இதுலேருந்து வெளில வந்து நீங்கள் ஒரு தொழிலில் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் காண முடியும் படிக்கிற மாணவர்கள் இந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தியானம் யோகா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உங்களோட கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கும் குடும்பத்தோடு ஒரு சிறு பயணம் போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்கள் மன அழுத்தம் டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உங்கள் மைண்ட்ஸ்லேருந்து வெளில போய் ரிலாக்ஸ்டாக ஆகும் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் எதிரொலிக்குன்றதுனால தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளை வேண்டிக்கோங்க அந்த கடவுளோட ஃபோட்டோ உங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கடவுளோட ஃபோட்டோ எடுத்து இந்த பிரச்சனை இருக்குது இல்லை நான் வெளில வரணும் அப்படி ஒரு நிமிஷம் நீங்கள் மனசார வேண்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வெளில வந்துடலாம் வீட்லேயும் உங்கள் இஷ்ட தெய்வம் ஃபோட்டோ வச்சுக்கோங்க தினமும் காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த தெய்வத்தை முன்னாடி நின்றுட்டு இந்த நாள் நல்லா நாளாக அமையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர பிரச்சனையை கூட சமாளிக்கிற அளவுக்கு உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்